ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான். ஸோ வந்து மார்னிங் எந்திரிச்சதுமே நான் வந்து ஜாக்கிக்கு வந்து ஃபேஸ் வந்து நல்லா தொடச்சி விட்டுட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். ஸோ இப்போ பார்த்தா தெரியும், இந்த மாதிரி நானும் ஜாக்கியும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்துட்டு இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நண்டு தான். ஸோ வந்து நண்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நண்டு, இறால், கனவா, இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் எனக்கு வந்து நான் வந்து கிச்சனே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 2-3 டேஸாக ரொம்பவே ஹெட் பெயினாக இருந்தது. ஸோ அதனால் நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக நம்ம வந்து ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணால் நல்லா நமக்கு வந்து குளிர்ச்சியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கிளிப் போட்டு 2-3 ஹவர்ஸாக நீங்கள் வந்து அப்படியே விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும், நம்ம ஹேருக்கும் ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சீப் எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ண போகிறேன். ஸோ வந்து சீப்பை வந்து வாஷ் பண்ணுங்கள், அடிக்கடி வந்து நீங்கள் அழுக்காகும் போதெல்லாம் வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி வாஷ் பண்ணாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஹேர் ஃபால் வந்து அதிகமாகும், ஹேரில் வந்து அவ்வளோ ப்ராப்ளம் வரும். ஸோ நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கூட நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆன மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கும் ரீசன் வந்து இது தான். இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு, ஸோ அதில் வந்து பேக்கிங் சோடா கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சீப் எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. ஸோ அரை மணி நேரம் அப்புறம் வந்து பாருங்க, அவ்வளோ வந்து அந்த தண்ணி ஃபுல்லாக அழுக்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி நான் வந்து வாஷ் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ வந்து வேஸ்ட்டான ப்ரெஷ் யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து ரொம்ப க்ளீன் பண்ணணும் அப்படின்னு இல்லை, ஆல்ரெடி நமக்கு வந்து அந்த அழுக்கு எல்லாமே தண்ணியில் வந்துடும். ஸோ வந்து லைட்டாக க்ளீன் பண்ணாவே ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி நல்ல வெயில் படுற இடத்துல இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராயரை வந்து நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த ட்ராயர் வந்து அடிக்கடி வந்து தூசி ஆகுது, என்னென்ன தெரியலை. ஸோ அதே மாதிரி உள்ள திங்ஸும் வந்து நான் மாற்றி மாற்றி வச்சுருவேன். ஸோ அர்ஜென்ட்டுக்காக நான் வந்து கிராஃப்ட் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து மாற்றி மாற்றி வச்சுருவேன். அதனால நான் வந்து க்ளீன் பண்ணும்போதே மொத்தமாக வந்து உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருவேன், ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுருவேன். இப்போது ஃபுல்லாக நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன். ஸோ வந்து எந்தெந்த திங்ஸ் எதில் வைப்பனோ அதெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு இப்போ வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாக தூசியாக இருக்குது. அதனால ரூமை ஃபுல்லாக நான் ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேங்க் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப நாளாக வந்து டேங்க் வந்து க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணணும்னு அப்படியே வந்து போயிருச்சு. ஸோ வந்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் கவனித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ரொம்பவே மோசமானது. ஸோ இந்த மாதிரி டேங்க் இருக்கிற வரை நாங்கள் வந்து எப்போதுமே விட மாட்டோம், பட் இந்த தடவை வந்து ரொம்பவே மோசமாயிருச்சு. ஸோ வந்து வழக்கம் போல் வந்து டேங்க்குள்ளே வந்து என்னை இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ வந்து எப்போதும் வந்து டேங்க் உள்ளே வந்து போய் க்ளீன் பண்ணுறது நான் தான். ஏன்னா எங்கள் வீட்டை வந்து என் சிஸ்டரை விட நான் வந்து ஹைட் கம்மியாக இருப்பேன், அதனால வந்து என்னை வந்து இறக்கி விட்டுட்டாங்க. இப்போ ஃபுல்லாக வந்து நான் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஃபுல்லாக வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ வந்து சென்டரில் வந்து அவ்வளோ க்ளீன் ஆகாது, அந்த பிளேஸ் வந்து எப்போதும் அவ்வளோ க்ளீன் ஆகாது, பட் வந்து சுற்றி எல்லா பிளேஸையும் வந்து அவ்வளோ க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ வந்து ஆல்ரெடி நான் வந்து வீடியோ எடுத்துருக்கணும், அவ்வளோ வந்து எனக்கு வந்து டயர்டாயிருச்சு. ஏன்னா இந்த தடவை வந்து ரொம்பவே மோசமாக வந்து டேங்க் இருந்தனால ரொம்ப நேரம் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். என் கையில் உள்ள மெஹந்தியே போயிடுச்சுன்னு பாருங்களேன், அந்தளவு வந்து ஃபுல்லாக வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இந்த வீடியோவோடு நான் வந்து கவர் பண்ணேன். இப்போது நம்ம வந்து ஒரு கொரியர் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப நாளாக நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தது என்னென்னு பார்த்ததும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஒரு ஹேண்ட்பேக் தான். ஸோ இந்த ஹேண்ட்பேக் வந்து நான் ரொம்ப நாள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஹேண்ட்பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு எந்த மாதிரி கலர் இருந்தது, இப்போ வந்து நான் ஃப்ளாஷ் வச்சதும் எந்த மாதிரி கலர் ஆயிடுச்சு அப்படின்னு. இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஹேண்ட்பேக். நம்ம அமௌண்ட் சேர்த்து வச்சு ஸோ அந்த அமௌண்ட்லேருந்து நம்ம வந்து வாங்குறது ஒரு ஹாப்பினஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ரொம்ப நாளாக இந்த ஹேண்ட்பேக் வந்து வாங்கணும்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி அலமதுல நான் வந்து வாங்கிட்டேன். ஸோ வந்து என்கிட்ட இருக்கிற ஹேண்ட்பேக்லேயே இதுதான் வந்து காஸ்ட்லியான ஹேண்ட்பேக்னு சொல்லலாம். ஸோ வந்து ஆல்ரெடி நான் வந்து ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், இன்னும் பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பாருங்க. இந்த ஹேண்ட்பேக் வந்து ஒரு மேஜிக்கான ஹேண்ட்பேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து நம்ம சன்லைட் நேரம் வச்சா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலராக, நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ளாஷ் லைட்டில் வைக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ வந்து இந்த ஹேண்ட்பேக் வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன். ஸோ வந்து ஆல்ரெடி வந்து நான் பக்கிரப்பா தர அதனால் வந்து நான் பார்த்து வச்சுருந்தேன், பட் வாங்கலை. இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி அலமதுல்லா இந்த தடவை வந்து வாங்கிட்டேன். இன்னும் நீங்கள் வந்து காஞ்சிரங்குடி பக்கிரப்பா தர்கள் ப்ளாக் வந்து இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் வந்து லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள்.
இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து சடனாக ஏதாவது காரமாக சாப்பிடணும் அப்படின்னு தோணும்போது இதை வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சே நீங்கள் வந்து செய்யுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப குயிக்காக நம்ம வந்து செஞ்சிடலாம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க நார்மலான அப்பளம் தான். ஸோ வந்து நீங்கள் வீட்டில் இருக்க எந்த அப்பளம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து நமக்கு வந்து இந்த பொருட்காட்சியிலனா கிடைக்கும்ல பெரிய அப்பளம், அதுலேயே இது வந்து குட்டி குட்டி அப்பளம். ஸோ அந்த அப்பளம் தான் நான் எடுத்திருக்கேன். அந்த அப்பளத்தை நீங்கள் வந்து நார்மலாக எப்படி வந்து ஃப்ரை பண்ணி எடுப்பீங்களோ அதே மாதிரி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஃப்ரை பண்ண அப்பளத்தை நல்லா வந்து நல்லா நொறுக்கி எடுத்துக்கோங்க. நொறுக்கி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், ஸோ வந்து ஆல்ரெடி ஃப்ரை பண்ணப்போ நிறைய இருந்த மாதிரி இருந்தது, நொறுக்குனதுக்கப்புறம் கம்மியான மாதிரி இருக்கும். ஸோ வந்து கம்மியாயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண தக்காளியை வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ வந்து தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளியோட அந்த ஜூஸ் வந்து எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் ஆகிக்கிறோம். ஸோ அந்த அப்பளம் வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகிட்டு இன்னும் நமக்கு வந்து கம்மியான மாதிரி ஃபீல் ஆகும். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் வந்து மெயின் வந்து அந்த தக்காளியோட ஜூஸை வந்து நல்லா அப்சர்வ் ஆகிட்டு நல்லா வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சோன்னு வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சோன்னு வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சோன்னு வந்து லெமன் ஊறுகாய் வந்து கொஞ்சோன்னு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ வந்து லெமன் ஊறுகாய் வந்து நம்ம சேர்த்துக்கிறனால இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுத்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து காரம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சில்லி பவுடரில் வந்து கொஞ்சோன்னு வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து உங்களுக்கு வந்து காரமாக கேட்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஈவினிங் நைட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக வந்து செஞ்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ பாருங்கள், ஸோ நானும் ஜாக்கி வந்து எப்படி வந்து விளையாண்டுட்டுருப்போம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஜாக்கி பண்ணுறது எல்லாமே வீட்டில் வந்து ஒரு குழந்தை இருக்கும்போது, ஒரு பேபி நம்ம வச்சுருக்கும்போது எப்படிலாம் நம்ம வந்து விளையாடுவோமோ ஸோ அதே மாதிரி தான் ஜாக்கி கூடையும். இந்த மாதிரி தான் ஜாக்கி வந்து இப்போ என் கூட ரொம்பவே மிங்கிள் ஆகி ரொம்பவே சூப்பராக வந்து விளையாண்டுட்டுருக்கு. எங்களுக்கு வந்து டைம் போகிறதே தெரியல. ஸோ வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ஜாக்கி கூட இந்த மாதிரி விளையாடும் போது. அவ்வளோதான் கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய்.